ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம மார்னிங் ரொட்டீன் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:30 ஆகுது. இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து மார்னிங் ஷிஃப்ட். ஸோ அதுக்காக வந்து நான் ஏர்லி மார்னிங்கே வந்து எழுந்திரிச்சிட்டேன். ஸோ எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால்கனியில் இருக்கிற டோர்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிடலாம். காலையில் எந்திரிச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயற்கையான காற்று வந்து நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லது. ஸோ அதனால் காலையில் எந்திரிச்சோடனே ஒரு 5 to 10 minutes வந்து இந்த மாதிரி வந்து டோர்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இயற்கையான காற்றை வந்து சுவாசிச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்தாப்பில் பால் வண்டி வந்து நிற்குது. காலையிலே வந்து பால் வண்டி எல்லாமே வந்துச்சு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போவுமே வந்து ஹஸ்பண்ட் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி பெரியவங்க வந்து சொல்லுவாங்க, காலையிலே வந்து நம்ம வாசல் கூட்டி தண்ணி தெளித்து கோலம் போட்டு வச்சிடணும், அதுக்கப்புறம் தான் வந்து ஜென்ஸ் எல்லாருமே வந்து வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து எப்போவுமே வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வாசலை வந்து கூட்டி தண்ணி தெளித்து நீட்டாக வந்து கோலம் போட்டு வச்சிருவேன். எங்கள் வீடு வந்து அப்பார்ட்மெண்ட். ஸோ வந்து மெயின் டோரில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறவங்க வந்து கோலம் போட்டு வச்சுருவாங்க. ஸோ நான் வந்து என்னோட வாசலுக்கு மட்டும் வந்து நான் கோலம் வந்து போட்டுக்கிறேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து நான் வந்து சாக் பீஸில் வந்து கோலம் போடுவேன். ஏதாவது வந்து விசேஷ நாட்களில் வந்து அரிசி மாவில் வந்து கோலம் போடுவேன். சம்டைம்ஸ் வந்து காவியில் வந்து கோலம் வந்து நான் போட்டுப்பேன். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நான் சாக் பீஸில் ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம் வந்து நான் போட்டுக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காஃபி வந்து போடுறதுக்காக நான் வந்து சுடுதண்ணி வந்து வைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து கெண்டில் வந்து தண்ணி வந்து நம்ம பிடிச்சி வச்சுட்டு ஒரு 5 minutes வந்து வச்சாலே போதும், நமக்கு வந்து தண்ணி வந்து கொதிக்க கொதிக்க தண்ணி ரெடி ஆகிடும். ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பிளாக் காஃபி இல்லாட்டினா பிளாக் டீ வந்து குடிப்பாங்க. அவங்களுக்காக வந்து பிளாக் காஃபி வந்து நான் இன்றைக்கி போட போகிறேன். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த சுடுதண்ணி வந்து நான் வச்சிடுறேன். ஸோ நான் ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டுக்கிறேன். காஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா நெஸ்கஃபே காஃபி தூள் வந்து நான் எடுத்திருக்கேன், அதில் வந்து கொஞ்சமாக வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ சுட வச்ச தண்ணியை வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துட்டு அவங்களுக்கு வந்து காஃபி வந்து நான் கலந்து கொடுத்துட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் கொஞ்சமாக வந்து நான் டீ போட்டுக்கிறேன். பசங்க வந்து எந்திரிச்சு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து டீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து பால் வந்து நான் காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து எனக்கான டீயை மட்டும் நான் வடித்து நான் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மார்னிங் சீக்கிரமாக என்னென்ன வேலைகளை வந்து பார்க்கணுமோ அதெல்லாமே வந்து நான் செய்ய போகிறேன்.
ஸோ டீ வந்து எனக்கு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு எப்போவுமே வந்து நல்லா சுட சுட டீ வந்து குடித்தா தான் வந்து மற்ற வேலையே வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து டீயை வந்து நான் குடிச்சிட்டு அடுத்ததாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொலா புட்டு வந்து செய்ய போகிறேன். ஸோ இந்த கொலா புட்டு பாத்திரம் வந்து நான் புதுசாக வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதனால் வரைக்கும் நான் வந்து செஞ்சதே கிடையாது. இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசி மாவு வந்து கொஞ்சமாக வந்து நான் எடுத்துக்கிறேன். எப்போவுமே வந்து நான் ஆவியில் வேக வச்ச புட்டு வந்து நான் செய்வேன். இட்லி பாத்திரத்தில் வச்சு நான் செஞ்சுருக்கேன். இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் நம்ம ஏற்கனவே வந்து பாயில் பண்ணி வச்சுருக்க தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணியை தெளித்து விட்டு ரொம்ப வந்து கொல கொலன்ட்டு கலந்து விடாமல் கொஞ்சம் வந்து ட்ரையாக வந்து நம்ம மாவை வந்து கலந்துக்கணும். ரொம்ப வந்து தண்ணி சேர்த்துறாதீங்க. லேசாக வந்து தெளித்து விட்டுட்டு மாவு வந்து ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் வந்து ட்ரையாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ இந்த கொலாயில் வந்து இதில் வந்து ஹோல்ஸ் இருக்கக்கூடிய அந்த மூடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் வந்து உள்ளே வச்சுட்டு பாதி அளவுக்கு வந்து மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவுறது என்கிட்ட இல்லை. நான் அதனால் வந்து மிக்சியில் வந்து நான் அடித்து வச்சுருக்கேன். ஸோ பாதி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து நடுவில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக வந்து திரும்பியும் அந்த பேலன்ஸ் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக வந்து மாவை வந்து நிரப்பிடலாம். ஸோ அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து நான் நிரப்பிக்கிறேன். ஸோ இப்போ வந்து மூடியை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த குண்டாக்குள்ளே வந்து வச்சிடலாம். பத்து நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த மூடியிலேருந்து ஆவி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து நமக்கு நல்லா சூப்பராக வந்து கொலா புட்டு வந்து வெந்திருக்கும். இப்போ நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம எப்போவுமே வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிற மாதிரி வந்து ஃபுட்டு எடுத்துக்கணும். இட்லி தோசை புட்டு இடியாப்பம் இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹெல்த்துக்குமே வந்து ரொம்ப நல்லது. ஸோ சுட சுட வந்து கொலா புட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கொலா புட்டு கூட நாட்டு சக்கரை வந்து வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து காலையில் வந்து அவசர அவசரமாக வந்து கடலைக்கறி செய்கிற அளவுக்கு வந்து எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து நாட்டு சக்கரை வச்சுட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் போட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன். ஹஸ்பண்ட்க்கும் வந்து இதையே வந்து கொடுத்துட்றேன். குழந்தைங்களுக்கும் இதையே வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து இனிமே வந்து ராகி புட்டு கோதுமை புட்டு இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரோசரிஸும் கொஞ்சம் வந்து வெஜிடேபிள்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ வெஜிடேபிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா புதினா வந்து லீஃப் எல்லாமே எடுத்துட்டு புதினாவோட காம்பு எல்லாத்தையுமே வந்து நம்ம செடியில் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கொஞ்ச நாள்லேயே வந்து திரும்பியும் வந்து புதினா வந்து புதுசாக வந்து வளர ஆரம்பிச்சிரும். ஸோ இதுக்காக வந்து நான் புதினா லீவ்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த காம்பை வந்து தண்ணியில் வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்காக வந்து மண் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மண்ணை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணி விட்டு அதை வந்து நல்லா கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து 2 புதினா காம்புகளை வந்து நான் அதில் வந்து வச்சுட்டே இருக்கேன்.
ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து தொட்டி ஃபுல்லாக வந்து நான் புதினா காம்பு வந்து வச்சிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து புதுசாக வந்து நமக்கு வளர ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே வந்து வெத்தலை கொடி இருக்குது, பெரண்டை வந்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து நல்லா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரோசரிஸ் வந்து வாங்கியிருந்தேன். ப்ரீ பிளான்டாக வந்து கொஞ்சம் க்ரோசரிஸ் வந்து வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த க்ரோசரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ எப்போவும் வழக்கமாக வாங்குறத விட அரிசி பருப்பு இது எல்லாமே வந்து ஒரு ஒரு கிலோ வந்து நான் ஜாஸ்தியாகவே வந்து நான் வாங்கி வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரீ பிளான்டாக நம்ம வந்து வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல் லாக்டவுன் போட்டாலும் நமக்கு வந்து அரிசி பருப்பு இருந்தாலே போதும், நம்ம வந்து ஏதாவது வந்து ஈஸியாக வந்து செஞ்சு சாப்பிட்றலாம். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே வந்து 1 ரூபாய்க்கு வந்து கிடச்சிச்சு. நம்ம வந்து ஒரு 1000 ரூபீஸ்க்கு மேலே வந்து பை பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து 1 ரூபாய்க்கு வந்து கொடுத்தாங்க. இதில் வந்து இந்த சுகர் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபீஸ் வந்து இதில் போட்டிருக்காங்க, பட் வந்து எனக்கு வந்து வந்த ப்ரைஸ் வந்து 1 ரூபி. ஸோ வந்து கொள்ளு பருப்பு வந்து வாங்கியிருக்கேன். கொஞ்சம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இந்த டயத்தில் வந்து நம்ம எடுத்துக்கணும். இதுக்காக வந்து ஆல்மண்ட் வந்து வாங்கியிருக்கேன். அதே மாதிரி சீட்ஸ் எல்லாமே வந்து டெய்லி வந்து ஒரு 2 சீட்ஸ் வந்து ட்ரை சீட்ஸ் எடுத்துக்கணும். அதுக்காக வந்து பம்ப்கின் சீட், வெள்ளரிக்காய் சீட்ஸ் இதெல்லாமே வந்து நான் வாங்கியிருக்கேன். டீ பவுடர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 பேக்கெட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து நான் வாங்கி வச்சிட்டேன். ஏன்னா வந்து அவசரத்துக்கு நமக்கு கடை இல்லை அப்படின்னா நம்ம வந்து எங்கேயும் போய் தேடிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து வாங்கி வச்சிட்டேன். மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, கொத்தமல்லி பவுடர், சாம்பார் பவுடர், பிரியாணி மசாலா, அதுக்கப்புறமா உப்பு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேக்கெட் வந்து நான் எக்ஸ்ட்ராவே வந்து வாங்கி வச்சிட்டேன். அது மட்டும் இல்லை, சுகர் வந்து ஒரு 5 கிலோ வந்து நான் வாங்கி வச்சிட்டேன். அரிசி வந்து பார்த்திங்கன்னா 25 kg வந்து நான் வாங்கி வச்சிட்டேன். இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுத்துக்கிறது கிடையாது. நான் வந்து லாக்டவுன் போட போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பிளான்டாக எப்படியும் ஃபுல் லாக்டவுன் வந்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து வாங்கி வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நமக்கு 12 மணி வரை வந்து கடை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ கூட வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற கடைகள்லேயே வந்து கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்கி வச்சுக்கலாம். வெஜிடேபிள்ஸ் எது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து கிழங்கு ஐட்டங்கள்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் டெய்லி வந்து குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஃப்ளிப்கார்ட்டில் நான் சொன்ன சுகர் வந்து 1 ரூபாய், அதுக்கப்புறம் கிரேப்ஸ் வந்து 1 ரூபாய்க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 ரூபாய், 19 ரூபீஸ், கீ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து 10 ரூபீஸ் இந்த மாதிரி வந்து ஆஃபரில் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த டயத்தில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னொரு ஒரு வ்ளாகில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.